மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 11% அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 17%-லிருந்து 28%-ஆக உயர்த்தி வழங்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று கூறிய அவர், ஓய்வூதியதாரர்களுக்கும் இந்த உயர்வு பொருந்தும் என்று தெரிவித்தார். For pensioners ko DNS relief इसकी बहाली करने पर निर्णय किया गया है और इसकी दरें भी जो थी उसमें भी अगर आप कुल मिलाकर देखें तो अब डीए की दर जो पहले 17% थी उसमें 11% की और वृद्धि करके कुल मिलाकर 28% इसको किया गया है, यानी कि डीए की दर 17% से बढ़ाकर 28% हो जाएगी। इसको 1 जुलाई 2021 से लागू किया जाएगा। இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்குள் துணை பிரிவினரை வகைப்படுத்த அமைக்கப்பட்டுள்ள ஆணையத்தின் காலத்தை மேலும் 6 மாத காலம் நீட்டிக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த ஆணையத்தின் பதவிக்காலம் இம்மாதம் 31ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் அடுத்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய ஆயுஷ் இயக்கத்தை 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவும், ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படும் மத்திய மாநில வரிகள் மற்றும் கூடுதல் வரிகளில் சலுகை வழங்கும் திட்டத்தை தொடரவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அனுராக் தாக்கூர் மேலும் கூறினார். கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வள திட்டங்களில் 54,618 கோடி ரூபாய் முதலீட்டை உருவாக்குவதற்கான தொகுப்பு திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார்.